ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல் டிவிடியில் நம்ம பார்க்குறது கொரோனா பேண்டாமிக்னால் ஸ்கூல் காலேஜஸ் ரிஓப்பனிங்லாம் வந்து டிலே ஆகுது அதனால் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சிலபஸை முடிக்க முடியாமல் இருக்கறனால ஆல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மேக்சிமம் வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து அகைன்ஸ்ட் பண்ணி நடத்தக்கூடாது இதனால் வந்து அந்த மாணவர்களுக்கான பார்வை அதிக நேரம் வந்து மொபைல் ஃபோனையோ லேப்டாப்பையோ பார்க்கறதுனால பார்வை பாதிக்கப்படுது அதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் கூடுது அப்படின்ட்டு வந்து இதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுதாங்க அது மட்டும் இல்லாது இந்த ஆன்லைன் கிளாஸ் வரும்போது மாணவர்களுக்கு வந்து தவறுதலாக அவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி இணையதளங்களையும் அவர்கள் வந்து ஆடு நிறைய ஆடு வரும் அதனால் வந்து அவர்களுடைய கல்வித்தரம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதை கருத்தில் கொண்டு தான் வந்து நிறையா பெற்றோர்களும் சமூக அவர்களும் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போட்டுதாங்க இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து நம்ம வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி வந்து கோல் சொல்லியிருக்கு ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுத்துருக்குன்னு பார்த்தா ஜூலை பதினஞ்சுக்குள்ளே ஆன்லைன் கிளாஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் இப்போ ஆன்லைன் வகுப்பு வரும்போது எந்தெந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் வகுப்பு எந்தெந்த டைமிங்கில் ஆன்லைன் வகுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஆன்லைன் கிளாஸை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த மாதிரி அவளுடைய மனநிலையை கெடுக்கிற மாதிரி தவறான படங்கள் வந்து வராத மாதிரி அதை பேன் பண்ணணும் கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியமானது அதற்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் ஜூலை பதினஞ்சில் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஜூலை இருபதுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை பேன் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட்டு ஹியரிங் வச்சிருக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து கொரோனா பேண்டமிக் லீவ் இருக்கீங்க லாக்டவுனில் நல்லபடியாக யூஸ் பண்ணி படிங்க அவங்க மொபைல் ஃபோனோ லேப்டாப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது ஐஃபால்ட் ஆகும் அது டவுட்டே கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸு வரும் இதேமாதிரி தவறான படங்கள் வரும்போது நீங்கள் உமேட் பண்ணிட்டு தான் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனதாரங்க சேனல் சப்ஸ்பை பண்ணுங்க